மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். நான் உங்கள் ராம்ஜி. இன்றைய நலநேரம் நிகழ்ச்சியில் வேலை கிடைக்காதவங்களுக்கான ஒரு பரிகாரத்தை பார்க்க போறோம். ஒரு அகன்ற பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதுல நீர் நிரப்பிக்கோங்க, அதுல உங்க முகத்தை பாருங்க, அதுல பிம்பம் தெரியும். அதை பார்த்துட்டு ஓம் சூரிய தேவாய நமஹ, ஓம் சூரிய தேவாய நமஹ, ஓம் சூரிய தேவாய நமஹ என்று ஜபித்து விட்டு அந்த பாத்திரம் தண்ணீர் எடுத்து அரசமரத்தடியிலோ ஆலமரத்தடியிலோ கொட்டிவிட வேண்டும். இது போன்ற தேவை இருப்பவர்கள் ஸ்ரீமடத்தில் நடக்கும் வேள்விகளில் தினமும் பங்கு பெறுங்கள். நான் சொல்வதை கேட்டு நடந்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஷோல நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இருக்காரு. சுவாமிஜியை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்களும் இருக்கும் என்ற ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல ரெண்டு நாள் எப்படி ஷோ போச்சு, அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம ஷோல அதே ரெண்டு செக்மெண்ட் தான். முதல்ல ஒரு அதிர்ஷ்டக்காலர், அப்புறம் பிரச்சனைக்கான தாந்திரிக பரிகாரங்களை பத்தி நம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்கு தெளிவான விளக்க உரை சொல்ல போறாங்க. இன்றைய அதிர்ஷ்டக்காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சுவாமிஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்க. சுவாமிஜி லைன்ல இருக்காங்க, அவர் கூட பேசுங்க. வணக்கம் வணக்கம்மா. வணக்கம் சாமி, என் நேம் செல்வி சாமி. செல்வி செல்வி கோயம்புத்தூரா? கோவையில எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அருமையான ஒரு கோவை. கோவை சொல்லுங்க. பிறந்த நாள் நேரம் இடம்? 3/2/1979. பிறந்த நேரம்? 3/16 PM. இடம்? இடம் கோயம்புத்தூர். மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம், மிதுர லக்னம், 2 குரு இருக்கார், 3 சனி ராகு, 7 சுக்கிரன், 8 புதன் செவ்வாய் சூரியன், 9 கேது மாந்தி, 11 சந்திரன். அம்மா ஒரு பேட் டைமாக இருக்கு உங்களுக்கு. அதாவது கணவரெல்லாம் விட்டு பிரிஞ்சு எல்லாத்தையும் இழந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரம். அதனால் 1 அல்லது 2 குழந்தைகள் இருப்பாங்க, கரெக்டா? ஆமாம் சார். பெண் குழந்தை இல்லையா? ஆமாம் சார். கணவர் கூட என்னம்மா பிரச்சனை, பிரிவுன்னு காட்டுது. கணவர் கூட பிரிவுன்னு காட்டுது, என்னாச்சுமா? கணவர் கணவர் கூட பிரிவுன்னு காட்டுது, என்னாச்சுன்னு கேட்டேன். என்ன என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? சரி சரி சரி. திருட்டு போயிடுச்சு நீங்க எப்படி சொல்றீங்க, காணா போயிடுச்சா? அதாவது குடுத்து ஏமாத்திட்டாங்களா இல்ல இருந்த இடத்துல இல்லையா? யாத்தையாவது குடுத்து ஏமாத்திட்டாங்களா அல்லது இருந்த இடத்துல இல்லையா? நீங்க அவர்கிட்டயே போய் பாருங்க, அவர் தான் கையில வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது திருட்டு திருட்டு போயிடுச்சுன்னு சொல்றது ஒரு டிராமா, அவர் கையில தான் இருக்கு பணம். ஆமா, அவர் பெயர் பி ஆரம்பிக்கும் இல்லையா? சொன்னா நடக்கும் பாத்தீங்களா. நல்ல நேரத்துக்கு போன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், நீங்க போங்க, அவரை பிடிச்சு ஃபயர் பண்ண முடியல அப்படின்னா என்கிட்ட வாங்க, ஆன்மீக ரீதியா ஃபயர் பண்ணி நான் வாங்கி தரேன், சரியா? விஷ்ணுமாயாவுக்கு பூஜை பண்ணா யாரும் மிரட்ட வேணாம், சுவாமி போய் மிரட்டுவார்.
அவர் தான் உண்மையிலேயே தண்டல்காரர், வாங்கி மிரட்டி திருப்பி வாங்கிடுவார். நான் சொன்னா விஷ்ணுமாயா அதை பண்ணுவார், நம்பி வாங்க. நேயர்களை இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதை பண்ணலாம், என்னை கால் பண்ணுங்க. அதே மாதிரி செல்வி, செல்வி கேட்குறதா? இந்த கடன் வசூலாகிறதுக்கு சரியா, பணம் திருட்டு போன பணம் கிடைப்பதற்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றலை மாலை போடுங்க, ஆஞ்சநேயருக்கு வெற்றலை மாலை போடுங்க. அதே மாதிரி ஸ்ரீ விஷ்ணு மாயா, ஸ்ரீ விஷ்ணு மாயாவுக்கு வந்து சரியா கௌலாச்சார பூஜைன்னு ஒன்று பண்ணணும், கௌலாச்சார பூஜைன்னு பேர், அது நம்ம ஸ்ரீமடத்தில் பண்ணுவோம். அந்த கௌலாச்சார பூஜைகள் வந்து பண்ணுங்க சரியா. நான் சொல்றது ஒரு தடவை திருப்பி சொல்றீங்களா? குருந்த முடியும் முடிங்கோளும் தரிச்சிருக்கும் விஷ்ணுமாயே, உன்னை நான் சேவிச்சிடும் போல் சகல சக்தி ஓடி மூர்த்தியும் சகல பாத மூர்த்தியும் அடங்கி என் வசமாயிருக்க சுவாகா. வீட்டுக்கு போங்க, அந்த பீங்கிறவர்கிட்ட போய் ஃபயர் பண்ணுங்க, கரெக்டா இன்றிலிருந்து 12 நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் சரியா? விஷ்ணுமாய உபாசகர்கள் எல்லாம் சொன்னா நடக்கும் சரியா, நான் சொன்னா நடக்கும், கண்டிப்பா போங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப மகிழ்ச்சி சுவாமிஜி. பணத்தை இழந்தவங்க எல்லாருமே இனி நல்ல நேரத்தை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. சரி சுவாமிஜி, நம்ம இன்னைக்கு மக்களுக்கான பிரச்சனைகளுக்கான தாந்திரிக பரிகாரங்கள் அதை பத்தி சொல்லிடுங்க. இன்னைக்கு வந்து வேலை இல்லாதவர்கள், இன்னைக்கு நாட்டுல பெரிய பிரச்சனையே வேலை இல்லை, வேலை இல்லாம எத்தனை பேர் தவிக்கிறாங்க தெரியுமா? பாவம் இளைஞர்கள் எல்லாம் வேலை இல்லாம குடும்பத்தை நடத்த முடியாம கல்யாணம் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேலை இல்லாதவர்கள் என்ன செய்யணும்? ஒரு 3-4 ஆக்டிவிட்டி பண்ணா போதும், நான் சொன்னா நம்புங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஒரு பெரிய அகன்ற பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளா நீர் நிரப்பிக்கோங்க, அகன்ற பாத்திரம், அதுல நீர் நிரப்பிட்டு என்ன பண்ணுங்க, அதுல நல்ல முகத்தை பாருங்க, உங்க முகத்தை நீங்களே பாருங்க. பார்த்துட்டு ஓம் சூரிய தேவாய நமஹ, சூரிய தேவாய நமஹ, சூரிய தேவாய நமஹ ஜெபம் பண்ணிட்டு ஒரு 21 தடவை பண்ணணும். பண்ணிட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அரச மரத்தடியில ஊத்திடுங்க, இதை டெய்லி பண்ணுங்க. ஒரு சிகப்பு மிளகா அதை எடுத்து என்ன பண்ணுங்க, உங்கள் தலையை சுற்றி ஒரு 8 மிளகா தலையை சுற்றி தூக்கி போட்டுருங்க. ஒரு 8 மிளகா தூக்கி போட்டிங்கன்னா இதை வந்து ஒரு முச்சந்தியில் போடணும். அது மாதிரி ஒரு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, பெரும்பாலும் திருஷ்டி பரிகாரங்கள்லாம் செவ்வாய்க்கிழமை தான் பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணுவாங்க, அந்த நாட்களில் நீங்கள் பண்ணலாம், வேலை கிடைக்கும். மூன்றாவது விஷயம், வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் கேட்கணும். ஜாதகத்தில் சூரியன் மனசு வச்சா தான் சீக்கிரமாக வேலை கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பவர். அரசாங்க வேலைகள் சில பேர் எழுதுவீங்க, கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க, அவங்கெல்லாம் வித்யா வித்யகரி வித்யா 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 பிரபோதினி விமலா விபவா வேத்யா விஸ்வஸ்தோ விவிதோஜ்வலா அப்படின்னு ஒரு மந்திரம் உண்டு, அதை டெய்லி சொல்லணும். வித்யாம்பிகையாகப்பட்ட பிராமி சப்த கன்னியில் முதல் கன்னி பிராமி அவங்க கும்பிடணும். ஹயக்ரீவருக்கு வெள்ளம் நைவேத்தியம் பண்ணணும், ஹயக்ரீவர் ஒரு குதிரை, வெள்ளம் நைவேத்தியம், வெள்ளம் வெள்ளம் நைவேத்தியம் பண்ணணும். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணணும், கேது பகவான் ஞானகாரகன் கேது பகவான் அவருக்கு வந்து பிரீத்தி, இது சங்கட சதுர்த்தி பிள்ளையாருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நுழை அது போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதுக்கு அதிபதி செவ்வா என்பதால் முருகப்பெருமானை வழிபடணும். முருகப்பெருமானை டெய்லி வழிபட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய அரசு பணி எளிதில் கிடச்சிடும். முருகப்பெருமை செவ்வா பகவான் மனசு வைக்கணும், செவ்வாக்கு உகந்த கலர் சிகப்பு, சிகப்பு ஆடைகளை நீங்கள், செவ்வாக்குரிய விஷயங்கள் வேற என்ன, சண்முக வழிபாடு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், முருகனை டெய்லி வழிபட்டிங்கன்னா அரசு பணியும் கிடச்சிடும். ஸோ வேலை இல்லாதவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், முதல்ல அவங்களுடைய ஜாதகம் பார்த்து எப்போ வேலை கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கான பரிகாரம் என்னங்கிறத சொல்கிறேன். ஸ்ரீமடத்துக்கு வாங்க, 48 நாள் பரிகாரம் பண்ணித்தரோம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சி சுவாமிஜி, உண்மையிலேயே ரொம்ப பெரிய பிரச்சனைக்கான தீர்வு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கொரோனாக்கு அப்புறம் வேலை இல்லாத திண்டாட்டம் நம்ம நாட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குது, நிறைய மக்கள் இதை பார்த்து பயனடைவாங்கன்றது நினைக்கிறேன். மீண்டும் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம். நான் ஒவ்வொரு சொல்லையும் சொல்கிறது தான், நல்ல நேரத்துக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், மீண்டும் நாளை காலை நானும் பிரவீனும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.